ஓம் குருப்பியோ நமக. 11வது அத்தியாயம் 44வது ஸ்லோகம். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாம் அகமீசமீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுஹு பிரிய பிரியார் யார் ஹசி தேவசோடும். பகவானின் பெருமைகளை அறியாத காலத்தில் அர்ஜுனன் பகவானிடம் நட்பின் காரணமாக எவ்வாறெல்லாம் மரியாதையின்றி நடந்து கொண்டான் என்பதை எண்ணி இப்பொழுது வருந்துகின்றான். ஆகவே 41 மற்றும் 42வது ஸ்லோகத்தில் அதற்காக மன்னிப்பு கோரினான். பிறகு சென்ற ஸ்லோகத்தில் பகவானின் பெருமையை கூறினான். உணர்வு ரூபமாகவும் ஜடரூபமாகவும் இருக்கின்ற இந்த உலகிற்கு நீங்களே தந்தையாக, அதாவது காரணமாக இருக்கிறீர்கள். நீங்களே ஆதிகுரு. உங்களுக்கு நிகராக யாருமே இல்லாத காலத்தில், இல்லாத பொழுது உங்களுக்கு மேலானவர் யார் இருக்க முடியும்? இந்த மூவுலகிலும் உங்களுக்கு நிகராக சக்தி படைத்தவரும் எவரும் இல்லை என்று கூறினான். இனி இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் பகவானிடம் மன்னிப்பு கோருகின்றான். முதல் வரி, தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதையே த்வாம் ஈசம் ஈட்யம். தஸ்மாத், ஆகவே. ஆகவே என்றால் இப்பொழுது உங்களுடைய பெருமையை நான் நன்கு உணர்ந்து விட்டேன். ஆகவே காயம் பிரணிதாய, காயம் என்றால் ஸ்தூல உடல். காயம் பிரணிதாய என்றால் என் உடலை தாழ்த்தி துவாம் உங்களை, துவாம் பிரணம்ய நான் உங்களை வணங்குகின்றேன். ஆகவே என் உடல் தாழ்த்தி உங்களை நான் வணங்குகின்றேன். பிரசாதையே, மன்னித்து அருளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்? ஈசம் ஈட்யம். ஈசம் என்றால் அனைத்தையும் ஆள்பவர், தன் கட்டுக்குள் வைத்திருப்பவர். ஈட்யம் என்றால் வணக்கத்திற்கு உரியவர். அப்படிப்பட்ட உங்களை நான் உடல் தாழ்த்தி வணங்குகின்றேன். எங்களை, என்னை மன்னித்து அருளுங்கள். பிறகு அடுத்த பகுதி, பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுஹு. பிதா இவ புத்திரஸ்ய சகா இவ சக்யுஹு. எப்படி மன்னிக்க வேண்டும் என்று உதாரணம் சொல்கின்றான். பிதா ஏவ புத்திரஸ்ய, ஒரு மகனை தந்தை மன்னிப்பது போன்றும், சகா ஏவ சக்யுஹு, ஒரு நண்பன் இனியொரு நண்பனை மன்னிப்பது போன்றும். பிறகு பிரியார் அசி, மனைவியின் தவறை கணவன் மன்னிப்பது போன்றும். தேவசோடும் அருகசி, தேவ ஈஸ்வரா, சோடும் அருகசி, என் பிழைகளை பொறுத்தருள வேண்டும். ஸ்லோகத்தின் சாரம், ஆகவே என் உடல் தாழ்த்தி உங்களை வணங்குகின்றேன். ஈஸ்வரா, வணக்கத்திற்குரியவரே, மன்னித்தருளுங்கள். ஒரு தந்தை மகனை மன்னிப்பது போன்றும், ஒரு நண்பன் தவறு செய்த இனியொரு நண்பனை மன்னிப்பது போன்றும், கணவன் தவறு செய்த மனைவியை மன்னிப்பது போன்றும், இறைவா என் பிழைகளை மன்னித்து அருள வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.